ராகவேந்திரன் இது தொடர்பான மேலும் தகவல்கள். வணக்கம். கடந்த 5ஆம் தேதி பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் தனது வீட்டிற்கு வெட்டிப்படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலு, ராமு, திருவேங்கடம், திருமலை உள்ளிட்ட முதல் கட்டமாக 11 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனை அடுத்து இந்த கொலை வழக்கு தொடர்புடைய அஞ்சலை, மலர்கொடி உள்ளிட்ட ஒரு மொத்தமாக 16 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் ஏற்கனவே 11 பேர் நீதிமன்றத்தினாடி போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்து வந்த நிலையில் அந்த விசாரணையில் திருவேங்கடம் என்ற ஒரு ரவுடி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதையடுத்து இந்த கொலை வழக்கு ஏற்கனவே போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்த பொன்னை பாலு, ராமு, அருள் ஆகிய உள்ளிட்ட ஒரு 4 பேரோடு விசாரணை செய்வதற்காக நீதிமன்றத்தை அணுகிய போது ஒருவருக்கு 5 நாட்கள், அதாவது ஹரிஹரன் என்ற ஒரு நபருக்கு 5 நாட்கள் போலீஸ் காவல் எடுத்து விசாரணை செய்வதற்கும், பொன்னை பாலு, அருள் மற்றும் ராமு ஆகிய 3 பேர் விசாரணை செய்வதற்கு 3 நாட்களும் அனுமதி அளித்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கறிஞர் அருளை மட்டும் தனியாக அழைத்து சென்று விசாரணை செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டது. 2வது நாளாக இந்த விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. வழக்கறிஞர் அருள் இன்று காலை அதிகாலை பெரம்பூர், புலல் உள்ளிட்ட இடங்களுக்கு அழைத்து சென்று விசாரணை செய்து வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கொலைக்கான சதி திட்டம் தீட்டிய இடங்களுக்கு அழைத்து சென்று இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.